Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனல்ல first time பாக்குறீங்கன்னா மறக்காம Lukshika Samel subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நெத்திலி கருவாடு எப்படி clean பண்றதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு, கருவாடு தொக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தர தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. இப்போ நம்ம நெத்திலி கருவாடு clean பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நெத்திலி கருவாடு எடுத்துக்கங்க. இது ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுல இருக்கிற தலையும் வாளையும் கிள்ளி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மொத்தமா வாங்கி இந்த மாதிரி clean பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்பனா வேணும்ன்றப்ப செய்யும்போது டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். அதனால தான் இப்போ இந்த மாதிரி நீங்க கிள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து இதில் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு கருவாடாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம்னா அதுக்கு மேலே இருக்கிற பெறாலெலாம் ஈஸியாக வந்துடும். பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுங்க. அதில் இருக்கிற பெறால் எல்லாமே சுத்தமாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லா நெத்திலி கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதை ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெறாலெல்லாம் தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நெத்திலி கருவாடு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ எவ்வளோ க்ளீனாகிடுச்சேன்ட்டு நான் 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.